கௌசல்யா, உனக்கு கவுந்தியா பொறுத்து உன் உயிர் எடுத்த அந்த யமனை இன்னியோட தலை முழுகிட்ட. நீ என்னை விட்டு போவது காரணமா அந்த கொலகாரிய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு 20 வருஷமா சித்திரவதை அனுபவிச்சிருந்த நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் முடிவு வந்திருக்கு. 20 வருஷமா முடியாம இருந்த இருப்பறை வழக்குல ஆண்டங்கிற நீதிபதி அவளை ஏன் கிட்ட பிரிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கான். எனக்கு சாதகமா கொடுத்த தீர்ப்பால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கும் இருக்கிற மாதிரி நீதான் பாத்துக்கணும். இப்போ உனக்கு திருப்தியா இருக்காப்பா? மீரா விஷயத்துல என்னைக்கே நாளைக்கு என்ன காத்திருந்து ஆவரம் குடியில வச்சு அவளை பழி வாங்கிட்டல்ல? மீராவ அம்மாவுக்காக ஆசை ஆசையா ஏத்திட்டு இருந்த விளக்கு அவகிட்ட இருந்து நீ பறிச்சுட்டல்ல? ஓ ரோஷன் ஜெயிக்குதா இல்ல என் பேத்தி பாசம் ஜெயிக்குதான்னு அன்னைக்கு நான் சவால் விட்டேன், அதுல இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்ட. செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் நரகம்னு பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிறப்பவே நீ எனக்கு நரகத்தை காட்டிட்ட. என் பேத்தி இல்லாத இந்த வீடு எனக்கு நரகம் மாதிரி இருக்கு. பாட்டி பாட்டின்னு பச்சைக்கிளி மாதிரி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்தவள நீ நினைச்ச மாதிரி ஆவரங்குடி கிராமத்துல அடைச்சு வச்சு சாதிச்சுட்டல்ல? பாட்டி, அப்பா எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு, அத பாராட்டாம இப்படி அழறீங்க. அப்பா, இந்த பிரபஞ்சத்தோட ஆரிஜின் பாயிண்ட் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இருக்கிற மாதிரி எங்க எல்லாரோட சந்தோஷமும் மீராக்க கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத தூக்கு நீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட் பா. மல்லி சாரத்துல இருக்க நூலு மல்லிப்பூவை புடிச்சிட்டு இருக்க மாதிரி இங்க எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்க நூலு மீராக்கா தானே தெரிஞ்சுக்கிட்டு அத அறுத்தீங்க பாருங்க. வெரி எக்ஸலன்ட் பா. மீராக்காங்கிற தேவதையால சிம்லா மாதிரி இருந்த இந்த வீட்டை அவளை அனுப்பி சஹாரா பாலைவனம் மாதிரி ஆக்கிட்டீங்க பாருங்க. வண்டர்ஃபுல் பா. நீங்க இந்த வீட்ல நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கும், ஆனா எங்க யார்கிட்டயும் சந்தோஷம் மட்டும் இருக்காது. இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு கங்கிராட்ஸ் பா. உங்க மேல பாசத்தை காட்டினதை தவிர வேற எந்த பாவமும் பண்ணாத மீரா கவ ஜெயிச்சதுக்கு கங்கிராட்ஸ் பா. நாங்கெல்லாம் அழுதுட்டு தான் இருக்க போறோம், நீ மட்டும் சந்தோஷமா இருப்பா. வா போலாம். பண்ணதெல்லாம் இவங்களுடைய நல்லதுக்காக தான் எங்களுக்கு புரியல, ஆனா உனக்கு புரியும். அவ இல்லைன்னு இவங்க கஷ்டப்படலாம், ஆனா அவளை ஆவரங்குடியில் விட்டுட்டு வந்ததுக்கு நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க யாருன்னு புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் பண்ணது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இதுதான் எழுவக்கா நாச்சியா. பிராமணி, கௌமாரி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டிங்கறதான் இவங்க பேரு. புடிச்சு வச்ச சாணத்துல எப்படி பிள்ளையாரு இருக்காரோ அதே மாதிரி எடுத்து வச்ச கல்லுல எழுவக்கா நாச்சியா இருக்கா. ஒன்னா பிறந்த ஒவ்வொருத்தரும் 7 பருவத்தை தாண்ட வேண்டி இருக்கும்.
அந்த ஏழு பருவத்தையும் தாண்ட வைக்கிறது இந்த எழுவக்கானாச்சியாதான். ஒண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல ஆளா ஓடி வந்து உதவுறது இந்த எழுவக்கா நாச்சியாதான். இவங்க மண்ணோட தெய்வம் மட்டும் இல்ல, பொண்ணோட தெய்வமும் கூட. இந்த இடத்துல நிக்கிறப்போ உனக்கு எப்படி ஆத்தா இருக்கு? நீங்க சொல்றதால இத சாமியா பாக்குறோமே தவிர பாக்கிறதுக்கு கல்லதான் பாட்டி தெரியுது. எழுவக்கா நாச்சியாவ கல்லுன்னு சொல்லிடாதாத்தா, அவங்க ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளே இருக்கிற உயிர். அது தெரிஞ்சதாலதான் உங்க அம்மா அவ வாழ்க்கையில எடுத்த ஒவ்வொரு முடிவையும் இங்க வச்சு எடுத்தா. உங்க அம்மாவுக்கு 5 வயசு இருக்கும் போதே இந்த எழுவக்கா நாச்சியாவோட நெருக்கமாயிட்டா. உங்க அம்மா சின்ன வயசுல எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுங்கிறதுல இருந்து கடைசியா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது வரைக்கும் உங்க அம்மா எடுத்த முடிவுகளுக்கு சொந்தக்காரிங்க இந்த எழுவக்கா நாச்சியாங்கதான். நமக்கு குலதெய்வம் நெருஞ்சுக்குடி கருப்பரா இருந்தாலும் உங்க அம்மாவோட இஷ்ட தெய்வம் இந்த கண்ணிங்க தான். சொல்ல போனா உங்க அம்மாவோட மனசுல குடியிருந்த தெய்வங்க இந்த எழுவக்கா நாச்சியாங்கதான். உங்க அம்மாவோட ஆத்மா கண்டிப்பா இவங்க காலடியில தான் இருக்கும். நீ நாச்சியாவ கும்பிட்ட நேரம் பூசாரியே வந்துட்டாரு பாரு தாயி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எழுவக்கா நாச்சியாவே உங்களை கூப்பிட்டுருக்கான், சந்தோஷம். ஆமா, மாப்பிள்ள குடும்பம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே. ஆமா பூசாரி. இதுதான் பேத்தியா? ஆமா. நாச்சியா கிட்ட வந்துட்டல்ல, நல்லா இருப்ப தாயி. பூசாரி, நாச்சியா கிட்ட பூ கட்டி பாக்கணும். பாத்தலாச்சி, நான் செம்பூவையும் வெள்ளப்பூவையும் கட்டி வைக்கிறேன், சரிங்களா? பாட்டி, நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நம்மளால எடுக்க முடியாத முடிவுகளை பூ பொட்டாளமா கட்டி நாச்சியா முன்னாடி வச்சு பூசாரி எடுக்க சொல்லணும். அப்படி எடுக்கிற பூவுல வெள்ளப்பூ வந்தா நாம நினைச்சது தாமதமா நடக்கும், செவப்பு பூ வந்தா உடனே நடக்கும். இதுக்கு பேர் தான் பூ கட்டி பாக்குறது. நாமயே பூ கட்டி பாக்கணும் பாட்டி. உங்க அப்பா தான் பெருசு, அவர் உன்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் யுவாவை ஏத்துக்குவேன்னு சொன்னேன். நானும் உங்க அப்பா கிட்ட பேசறதா இருந்தேன், அதுக்குள்ள அவரு கிளம்பி போயிட்டாரு. அவர் திரும்பி வரும்போது அவர்கிட்ட நான் பேசுவேன். அதுக்கு முன்னால நீ யுவாவை ஏத்துக்கணும். உன் மனசுல அவனுக்கும் இடம் கொடுக்கணும். என் மனசுல அப்பாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே பாட்டி. நீ என் பேரனை மனசுல இல்லைன்னு சொன்னாலும் என் பேரை உன்னையும் அறியாம உன் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கான். அவன் இருக்கிறத தெரிஞ்சுக்க விடாம உன் அப்பா பாசம் உன்னை தடுக்குது. கோவில்ல நாம கும்பிடுற சாமி கருவறையில இருக்கிறப்போ சமயத்துல அந்த சாமிய தர மறைச்சிருக்கும். அந்த திரைய எடுத்துட்டா சாமி தெரியறது இல்லையா? அது மாதிரி உன் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற அப்பா பாசங்கிற திரைய கொஞ்சம் விளக்கி பாரு. அதை யாராலையும் விளக்க முடியாது பாட்டி. எழுவக்கா நாச்சியா எந்த தரையையும் விளக்குவா. நீ என் கௌசல்யாவோட மறுபிறப்பாவே இருக்க, உனக்கும் கௌசல்யாவுக்கும் எல்லா குணமும் ஒத்து போகுது. ஆனா அவகிட்ட இருந்த ஒன்னே ஒண்ணு உங்கிட்ட இல்ல, தைரியம். கௌசல்யா எல்லா விஷயத்திலயும் தைரியமா துணிச்சலா ஒரு முடிவெடுப்பா. ஆனா உங்கிட்ட அந்த தைரியம் இல்லாதனாலதான் முடிவுக்கு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. நீ இந்த நாச்சியாங்களை நம்பு, அவங்க முடிவெடுக்கிற தைரியத்தை உனக்கு கொடுப்பாங்க.